Hi students, welcome to Divya Max. Term 1, பயிற்சி 1.1, அதில் 7th sum. காற்புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. Write the following numbers in the international system by using commas. அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் first subdivisionல ஒரு நம்பர் இருக்கு. இதில் என்ன பண்ணணும்னா பன்னாட்டு முறையில் இன்டர்நேஷனல் சிஸ்டமில் கமாஸ் போடுவோம். நம்ம இந்தியன் சிஸ்டமில் வேறு மெத்தடில் கமாஸ் போடுவோம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் சிஸ்டமில் வேறு மெத்தடில் போடுவோம்ல. இப்போ நம்ம பன்னாட்டு முறையில் போட போகிறோம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் 347056 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே பன்னாட்டு முறையில் 3 நம்பராக வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது இந்த ஜீரோக்கு முன்னாடி இது வந்துட்டு ஒரு 3 நம்பர் வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போ இந்த இடத்த நம்ம கமா போட்டால் சரியாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க, என்ன நம்பர் இருக்குன்னா 7 3 4 5 6 7 1 அப்படின்ற நம்பர் இருக்குது. இதுக்கும் நம்ம 3 நம்பர்ஸாக ரைட் சைட்லேருந்து ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து கொண்டுட்டு வரலாம். அப்போது இந்த 6க்கு முன்னாடி ஒரு கமா வரணும். அதுக்கப்புறம் 5 4 இந்த 3க்கு முன்னாடி இப்போ ஒரு 3 நம்பர்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, இப்படி கமா போட்டுட்டு வரணும். இந்த பிளேஸ் வேல்யூ எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் 10,000 100,000 வரணும். நம்ம சிஸ்டமில் வந்து நம்ம 10,000க்கு அப்புறம் லேக்ஸுக்கு போயிடுவோம். பட் இங்கே 10,000க்கு அப்புறம் 100,000 வரணும். அதுக்கப்புறம் மில்லியன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 நம்பர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கமா போடணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 6 3 4 5 6 7 1 0 5 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இப்போது இங்கே 3 நம்பருக்கு முன்னாடி இந்த 1க்கு முன்னாடி ஒரு கமா போடலாம். அதுக்கப்புறம் 7 6 5 இந்த 3 நம்பருக்கு முன்னாடி ஒரு கமா. ஸோ இவ்வளோதான். ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் 10,000 100,000 அதுக்கப்புறம் மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் இந்த நம்பரை எப்படி ரீட் பண்ணணும்னா 634 மில்லியன் 567,105 அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோர்த்து சப்டிவிஷனில் இருக்க நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின் இருக்கு. இந்த 8க்கு முன்னாடி 3 நம்பருக்கு முன்னாடி ஒரு கமா. அதுக்கப்புறம் 7 6 5 இருக்கா 3 நம்பருக்கு முன்னாடி ஒரு கமா வரணும். அதுக்கப்புறம் 4 3 2 இந்த 3 நம்பருக்கு முன்னாடி ஒரு கமா. இதை எப்படி வரீட் பண்ணணும்னா 1 பில்லியன் இது 1 பில்லியன் 234 மில்லியன் 567,890 அப்படின்னு ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் 8th மிகப்பெரிய 6 எண்ணை எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறைகளில் காற்புள்ளி இடுக. ரைட் த லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் அண்ட் புட் கமாஸ் இன் த இந்தியன் அண்ட் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் என்னன்னு எழுதிட்டு அதை ரெண்டு சிஸ்டம்லேயும் நம்ம கமா போட்டு காட்ட போகிறோம். ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் எது அப்படின்னா 6 9 எழுதிட்டோம்னா அதுதான் லார்ஜஸ்ட் 6-digit நம்பர். அதை முதல்ல எழுதிடலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் கமாஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஸ்டமில் கமா போடலாம். இந்தியன் சிஸ்டம் நம்ம என்ன செய்வோம்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த நம்பரை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு கமா வரணும். அதுக்கப்புறம் 1,000 10,000 அதுக்கு முன்னாடி ஒரு கமா வரணும். ஸோ இந்த நம்பர் வந்து 9,99,999 அப்படின்ட்டுருக்கு. அடுத்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் அதே நம்பர் தான் எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் 3 நம்பருக்கு முன்னாடி ஒரு கமா வரணும். இங்கே எப்படி இருக்குன்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் 10,000 100,000 இது 999,999 அப்படின்ட்டுருக்கு. நெக்ஸ்ட் 9th சம் பின்வரும் எண்ணூறுக்களை இந்திய முறையில் எழுதுக. ரைட் த நம்பர் நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இன் த இந்தியன் சிஸ்டம். இங்கே கொடுத்துருக்க இந்த இந்த சப்டிவிஷனில் இருக்கிறத நம்ம நம்ம இந்தியன் சிஸ்டம் படி அதை எண்ணூறுக்களாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நம்பர் நேம் எழுத போகிறோம். 9th ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருக்கிற நம்பர் வந்து 75,32,105 அப்படின்ட்டுருக்கு. இதை அப்படியே நம்ம நம்பர் நேம் எழுதலாம். எழுதியாச்சு 75,32,100 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 105 அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் அதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9,7563,453 இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் 10,000 லேக் 10 லேக் க்ரோர். ஸோ 9 crore 9,75,63,453 9,75,63,453 அப்படின்னு நம்பர் நேம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 10th பின்வரும் எண்ணூறுக்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து நம்ம இந்திய முறையில் எழுதணும்ல, இப்போ பன்னாட்டு முறை இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் நம்பர் நேம்ஸ் எழுத போகிறோம்.
டென்த்து ஒனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருக்கிற நம்பர் வந்து 3, 4, 5 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கமா இருக்குது, 6, 7, 8. ஓகே, இதோட பிளேஸ் வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், அதுக்கப்புறம் 1000, 10,000, 100,000. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணுன்னா 345,678 இதை அப்படியே எழுதிடலாம். 345,678 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், இதில் கொடுத்துருக்குற நம்பர் வந்து 8 கமா இருக்குது. அதுக்கப்புறம் 343க்கு அப்புறம் ஒரு கமா இருக்குது, 710. இதோட பிளேஸ் வேல்யூஸ் பாருங்கள், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000, அதுக்கப்புறம் மில்லியன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணணும்னா 8,343,710 அப்படின்னு ரீட் பண்ணணும். அதை அப்படியே எழுதிடலாம். 8,343,710. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், அதில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 103 இருக்குது. அதுக்கப்புறம் 4, 5, 6 அப்படின் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டுட்டு 7, 8, 9 அப்படின் இருக்குது. இதோட பிளேஸ் வேல்யூஸ் வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். ஸோ இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா 103,456,789 அப்படின் ரீட் பண்ணணும். இதை அப்படியே எழுதிடலாம். 103,456,789 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 11th சம், ரைட் த நம்பர் நேம் இன் நியூமரல்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் நேம்ஸ் எழுதணும், இப்போ நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க, இது நம்ம நியூமரலாக அதை எண்களாக எழுத போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், 2,30,51,980 அப்படின் இருக்கு. 2 crore. ஸோ ஃபஸ்ட் நம்பர் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இது 2 crore முடிஞ்சிருச்சு, ஒரு காமா போட்டாச்சு. அடுத்து 30 lakh அப்படின் இருக்கு. 30 lakh அப்படின்னா 3 and 0 போட்டுட்டு இது ஒரு காமா போட்டுருங்க. அடுத்து 51,000 அப்படின் இருக்கு. ஸோ தௌசண்ட்ஸ் பிளேஸ் எழுதிட்டு இருக்கோம், 51,000 இங்கே ஒரு காமா வரணும். அதுக்கப்புறம் 980, இதுதான் 980, அவ்வளோதான். அவங்க கொடுத்துருக்குற அந்த நம்பர் நேம் நம்ம நியூமரலாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், 66 மில்லியன். இது வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டமில் இருக்குது. 66 மில்லியன் அப்படின்னு இருக்கிறதுனால ஃபஸ்ட் நம்ம 66 அப்படின்னு போட்டுக்கலாம். இது மில்லியன், ஸோ கமா போட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 345,000 அப்படின்னு இருக்குது. 345,000 இது ஒரு செட், அதுக்கப்புறம் கமா போட்டுருங்க. அதுக்கு அப்புறம் 27 இருக்குது. அப்போ 100 பிளேஸில் எதுவுமே இல்லை, 27 மட்டும் எழுதுனா போதும். மாற்றி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், 789 மில்லியன் அப்படின் இருக்கு. 789 மில்லியன் இது முடிஞ்சிருச்சு ஒரு செட்டு, ஸோ கமா போட்டுடலாம். அடுத்து 213,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 213,000னா இப்படி எழுதணும். இது இந்த ஒரு செட்டு, அதுக்கப்புறம் கமா போட்டுட்டு. அடுத்து 456 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 456 இப்படி எழுதிடணும், அவ்வளோதான். இப்போ அவங்க கொடுத்த நம்பர் நேம்ஸை நம்ம நம்பர்ஸாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 12th one, தமிழ்நாடு ஹேஸ் அபவுட் 26,345 square kilometers ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட். ரைட் த நம்பர் மென்ஷன்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த இந்தியன் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்குற நம்பர் என்னன்னு பாருங்க, 26,345. அவங்க கொடுத்துருந்த நம்பர் வந்து 26,345 அப்படிங்கிறது. இந்த நம்பரை இந்தியன் சிஸ்டமில் கேட்டிருந்தாங்களே, இந்தியன் சிஸ்டமில் ஆல்ரெடி ஈஸி தான், 26,345 தட்ஸ் ஆல். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸுக்கு முன்னால் நம்ம ஒரு கமா போட்டிருப்போம்ல, அது மாதிரி கமா போட்டு மட்டும் எழுதினா போதும், 26,345. நெக்ஸ்ட் 13th one, த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இந்த இந்தியன் ரயில்வேஸ் இஸ் அபவுட் 10 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் திஸ் இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன். இப்போ 10 lakh அப்படிங்கிறது நம்ம இந்தியன் சிஸ்டமில் தான் நம்ம லேக் யூஸ் பண்ணுவோம், 10 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் இப்போ எழுத போகிறோம். ஃபஸ்ட் நம்ம 10 lakh எழுதிக்கலாம். 10 lakh இப்படி வரணும், அதுக்கப்புறம் இங்கே 2 0 இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இது 10 lakh, இதை இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எழுதலாம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் ஃபஸ்ட் அந்த நம்பரை எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எங்கே கமாஸ் போடணும் அப்படின்னு பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு கமா வரணும். அதுக்கப்புறம் 1000, 10,000, 100,000 இந்த மூணு நம்பருக்கு முன்னாடி ஒரு கமா வரணும். பன்னாட்டு முறை இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் வந்து மோஸ்ட்லி மூணு நம்பருக்கு முன்னாடி ஒரு கமா வர மாதிரி இருக்கும். மூணு நம்பரை நம்ம பிரித்து செப்பரேட் பண்ணி எழுதியிருப்போம். தட்ஸ் ஆல், தேங்க்யூ.